அடுத்து வந்து ஹஜ்ஜு செய்யலாம் என்றால் ஹஜ்ஜில் மூன்று வகை உள்ளது என்று சொல்கிறார்கள். அப்படி செய்வதாக இருந்தால் குர்பானி மக்காவில் கொடுக்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள், சிலர் ஊரில் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எது சரி? அப்துல் ரஹ்மான் வேலூர், வேலூரை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் கேட்குறாரு. குவைத் பஹாஹில் என்கிற ஒரு கிளையை சேர்ந்தவர் கேட்குறார். அதாவது குர்பானி கொடுக்கறது வந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்கல்ல, அவங்க குர்பானி இங்கே கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. முதல்ல ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஹஜ்ஜு மட்டும் செய்ய போகிறீங்க, அதுக்கு குர்பானிலாம் கிடையாது. ஹஜ்ஜு சென்று வந்துட வேண்டியதுதான். ஹஜ்ஜு உம்ரா சேர்த்து செய்ய போகிறீங்க, அப்படி தான் இங்கேருந்து போகிறவங்கலாம் செய்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால், அவங்க உலுகையாங்கிற பேரில் ஃபித்தியாங்கிற பேரில் என்ன செய்யணும், ஒரு பழிப்பிராணி அறுக்கணும். அது குர்பானி கிடையாது. பழிப்பிராணி அறுக்கவும் செய்யலாம், அல்லது அதுக்கு பதிலாக 10 நோம்பும் வச்சுக்கிறலாம், 3 நோம்பு அங்கே வச்சுக்கிறலாம், 7 நோம்பு வீட்டில் வந்து வச்சுக்கிறலாம். அப்படி நல்லா குரானில் சபாத்தின் இதாக ரஜாத்தும் தில்காசரத்தும் காமிலா. அப்போ இது வந்து குர்பானியாக இருந்தால் அதுக்கு நோன்பு வைக்கிறது பரிகாரம்னு வந்திருக்காது. ஹஜ்ஜில் ஹஜ்ஜு உம்ராவை சேர்த்து ஒரு இதில் ரெண்டு லாபம் அடைகிறான்ல, அந்த ஒரு பயணத்தில் ரெட்டு லாபம் அடைகிற காரணத்தினால அவனுக்கு இஸ்லாம் என்ன செய்யுதுனா, நீ ஒரு பழிப்பிராணியை அறுத்து கொடு, ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லப்படுது. அவன் அறுத்து கொடுக்கறது எதில் சேராது? குர்பானியில் சேராது. ஆனால் அதே நேரத்தில் இவர் நல்ல வசதி உள்ளவராக இருந்தார்னு வைங்க, அவர் ஹஜ்ஜுக்கு போகாட்டாலும் குர்பானி கடமை தானே, அந்த கடமை அவருக்கு இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போனால் கூட ஹஜ்ஜின் கிரியை என்ற அடிப்படையில் இல்லை. நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகாட்டாலும் உங்களுக்குன்னு ஒரு குர்பானி கடமை இருக்குல்ல, அந்த குர்பானியை அங்கே அறுத்தா அதிகம் பயன் தராதுன்னு நினச்சிங்கன்னா ஊரில் என்ன செய்யலாம், ஊரில் சார்பாக குர்பானி கொடுத்துருங்கன்ட்டு ஊரில் அறுத்துடலாம். அங்கே தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இது அங்கே தான் இருக்கணும், ஃபிதியாங்கிறது. அதாவது ஃபிதியா அந்த இதுக்கு உள்ளது இருக்குல்ல, ஹுமந்த மத்த ஹதின்னு சொல்லுவாங்க அது. ஹுமந்த மத்த பில் உம்ரத்தில் அல் ஹஜ்ஜி, இப்போ மஸ்தை சரமினல் ஹதி, ஹஜ்ஜோட உம்ராவை சேர்த்து யார் செய்கிறாரோ அவருக்கு இயன்ற பழிப்பிராணியை கொடுக்க வேண்டும். அது முடியவில்லை என்று சொன்னால் என்ன செய்யணும், நோன்பு வைக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ அது வந்து குர்பானி கிடையாது. நீங்கள் ஹஜ்ஜு மட்டும் செஞ்சால் அதுக்கு இந்த ஹதிங்கிற பழிப்பிராணி கிடையாது. ஹஜ்ஜு உம்ராவை சேர்த்து செஞ்சீங்கன்னா ஹதிங்கிற பழிப்பிராணி கொடுக்கணும், அது குர்பானி கிடையாது. அவர் குர்பானி கடமை இருந்தால் வீட்டில் குர்பானி கொடுக்கணும். அவர் அதை செஞ்சாலும் அது குர்பானிக்கு பகரமாகாது. குர்பானி அவர் தனியாக கொடுக்க வேண்டும். வசதி உள்ளவர் தானே ஹஜ்ஜுக்கு போயிருப்பார், கண்டிப்பாக அவர் குர்பானி கொடுக்கணும். அது ஹஜ்ஜின் கிரியை கிடையாது. ஹஜ்ஜில் அவர் அறுத்திருந்தாலும் கூட அது குர்பானி கிடையாது, அவர் குர்பானியை தனியாக கொடுக்க வேண்டும். இது என்னன்னு கேட்டால், அந்த இரண்டு ஒரு கல்லில் ரெண்டு மாங்கு அடிக்கிற ஒரு லாபம் இருக்குல்ல, ஹஜ்ஜு மட்டும் செய்கிறதுக்கு பதிலாக ஹஜ்ஜையும் செஞ்சுக்கிற உம்ராவும் செஞ்சுட்டு வந்துடுறீங்களப்பா, அப்படி இருக்கிறதுனால என்ன செய்ய, ஒரு பழிப்பிராணியை கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது கூட அந்த குர்பானி கொடுக்க அவ்வளோ வசதி இல்லைன்னு சொன்னால் நீ என்ன செஞ்சிடலாம், 10 நோன்பு வைக்கிறதா முடிவு பண்ணிவிட்டு 3 நோன்பு அங்கே வச்சுப்பட்டு 7 நோன்பை வந்து ஊருக்கு வந்து வைங்கன்னு குர்ஆனில் இருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போய் இந்த மாதிரி அங்கே ரசீது கட்டி குர்பானின்னு கொடுக்குறீங்க, இல்லை அது குர்பானி கிடையாது. அது அங்கே கொடுப்பது ஹதி. அந்த ஹதியை கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்குற குர்பானிங்கிற கடமை உங்களுக்கு இருக்கிறது. வசதி இருந்தால் ஊருக்கு தகவல் சொல்லி என் சார்பாக ஒரு ஆட்டை அறுத்துருங்க என்று நீங்கள் சொல்லி அறுக்கிற கடமை இருக்குது. ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, ஹஜ்ஜு உம்ரா சேர்த்து செஞ்சாலும் சரி, அங்கே வந்து ஹஜ்ஜு உம்ராவுக்காக சேர்த்து செய்யும்போது ஒரு பழியிடுறீங்களே, அந்த பழியிடுதல் அங்கே தான் செய்ய வேண்டும். அது குர்பானி கிடையாது. அதை செஞ்சாலும் குர்பானி தனியாக கொடுக்கணும். இதை நம்ம விளங்கிக்கணும், அவ்வளோதான்.